ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்னை தாவி ஐந்திலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலான் ஊரில் ஐந்திலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இது கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தில் அனுமானை வணங்கி பாடும் பாடல். பஞ்சபூதங்களில் ஒன்று வாயு, காற்று. அந்த வாயு பெற்ற மைந்தன் ஆஞ்சநேயர். அவர் ஐந்து பூதங்களோட பிருத்திவி, அப்பு, தேஜசு, வாயு, ஆகாசம், இந்த ஐந்தோடும் சம்பந்தப்பட்ட வேலையைத்தானே செய்தார். ஐந்திலே ஒன்று பெற்றாள் சீதை, அதாவது பூமாதேவியின் மகள், பூமி பெற்றவள். ஐந்திலே ஒன்றை தாவினார் தண்ணீர் கடல், கடலைத்தானே தாண்டினார். ஐந்திலே ஒன்று ஆறாக, ஆறுனா வழி, ஐந்திலே ஒன்று ஆகாயம், ஆகாய மார்க்கமாக, ஆகாய வழியில் அயலான் ஊர் ராவணபுரத்துக்கு சென்று ஐந்திலே ஒன்று வைத்தான். ஐந்திலே ஒன்று நெருப்பு, அதைத்தானே மாருதியால் சுடுவித்தான் வைத்தார். ஆக பிருத்திவி, அப்பு, தேஜசு, வாயு, ஆகாசம், இந்த ஐந்தின் தொடர்பும் இருக்கிறது. ஐந்தின் தொடர்பு பிருத்திவி மண்டலத்திலோ பஞ்சபூதங்களிலோ இருக்கட்டும். இப்ப நாம தரிசித்துக்க வந்த பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி அவரிடத்தில் ஐந்து முகங்களை தற்போது சேவிக்க போகிறோம். முதல்ல உற்சவ மூர்த்தியை தரிசிப்போம், சில முகங்களை பற்றி விளக்குகிறேன். அப்புறம் மூலமூர்த்தியை தரிசிப்போம், மற்ற முகங்களையும் சேவிக்கலாம். இதோ பத்து கைகளோட உற்சவர் ஆஞ்சநேய சுவாமி. முன்புறத்தில் முகம் ஆஞ்சநேய முகம், அதுதான் எப்போதும் சௌமியமான வடிவம். ஆனா ஐந்து முகங்களோட சேர்ந்து இருக்கும் போது அதீத தேஜஸோட மிகுந்த பலத்தோடு காட்சி கொடுக்கிறார். வலதுபுறத்தில் ஓர்புறத்தில் நரசிம்ம பெருமானுடைய முகம், இடதுபுறத்திலே வராக பெருமானுடைய முகம், நேர் பின்புறத்திலே கருடனுடைய முகம், மேலே பார்த்தால் ஹயக்ரீவ பெருமானுடைய முகம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னுமாக ஆஞ்சநேயர் முகமும் கருடன் முகமும், பின்னாடி இருக்கிற கருடன் பெரிய திருவடி, ஆஞ்சநேயர் திருவடி. சாதாரணமா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமண் காப்பு இடும் போதே ஓர் கடைசியில் கருடன், சக்கரத்தாழ்வார் கடைசியில், அது போல மற்றொரு கடைசியில் ஆஞ்சநேயர் என்றுதான் இருவரும் எழுந்தோடி இருப்பார்கள். அதே போல இங்கேயும் முன்புறமும் பின்புறமும் பக்தர்கள், கருடனும் பக்தர், ஆஞ்சநேயரும் பக்தர். ஆனா அவரை தவிர மூணு பேர் பகவான், அது நரசிங்க பெருமானோ, வராக பெருமானோ, ஹயக்ரீவ பெருமானோ, மூணு பேருமே பகவான். ஆனா நடுவில் இருக்கிற ஆஞ்சநேயரும் கருடனும் பக்தர்கள். இதை சேவிக்கச்சவே நமக்கு என்ன தெரியுது, பத்து கைகள் பற்றி இருக்கிறார். பத்து கைகள்ல பத்து ஆயுதங்கள், தென்னந்து இருக்கக்கூடிய திருவடி தாமரைகள். பார்த்தாலே இந்த திருவடி யாரையும் காக்கும். ஹனுமானுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுட்டோம்னால் ராமன் திருவடி கிடைப்பது உறுதி, அது பார்த்தாலே தெரியுது. இப்ப இந்த விக்கிரகத்திலே நாம சேவித்து தெரிந்து கொள்வது என்ன, ஒரு பக்கம் கோவிலுக்கு போறோம் தரிசிக்கிறோம், அதே சமயத்துல உள்ள நமக்குன்னு சில எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதை புத்தகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியர்களுடைய உபதேசத்திலேருந்து தெரிந்து கொள்ளலாம். அது என்ன, பக்தனும் பகவானும் முகத்தில் சேர்ந்து இருக்கார்கள். பக்த முகம் ரெண்டு, பகவான் முகம் மூணு, அப்படி இருப்பார்கள். ஆனால் அங்கேயும் ஒன்று பாருங்க, ஒரு முகம் பகவானுக்கு கூடத்தான் இருக்கு, பக்தர்கள் இருவர், பகவான் மூவர். இது ரெண்டு விதத்துல நாம பார்க்கலாம். அப்ப எண்ணிக்கையில பக்தனை விட பகவானுக்கு தான் பெருமை என்று சொல்லலாம். இல்ல சுவாமி, ரெண்டு பக்தர்களுக்கு சமமாகணும்னா மூணு பகவான் வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. ரெண்டு பேர் பக்தர்கள், இவ ரெண்டு பேரை ஒரு தராசு தட்டுல வச்சுட்டு கருடனையும் ஆஞ்சநேயரையும் ஒரு பக்கத்துல வச்சு இவர்களுக்கு சமமா இன்னொரு பக்கத்துல என்ன, மூணு பெருமாள் வச்சாதான், நரசிம்மர், ஹயக்ரீவர், வராகர், எவ்வளவு பெரிய மூணு பேர், இத்தனை பெரியவா, அவர்களை வைத்தாத்தான் இந்த ரெண்டு பக்தர்களுக்கே சமம். அந்த அளவுக்கு பெருமை. இதை நம்மாழ்வாரே ஒரு பாஷரத்துல சாதிக்கிறார், திருமாலின் சோழமலையே, திருப்பார்கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனதுடலே என்று பாஷம். வைகுந்தம் திருப்பதி, திருமலை, இந்த ரெண்டையும் தராசு ஒரு தட்டுல வச்சா நம்மாழ்வாருடைய திருமேனி இன்னொரு தட்டுல வச்சா சமமா இருக்குமா. அதே போல திருமாலிருஞ்சோழமலையையும் திருப்பார்கடல் க்ஷீராப்தியையும் ஒரு தட்டுல வச்சுட்டு
ஆழ்வாருடைய தலைய ஒரு தட்டுல வச்சா அந்த தலை தான் வலு பெற்றதா இருக்குமா அப்ப ஆழ்வாருடைய ஒரு தலைக்கு திருமாலிருந்த சோழமலையும் திருப்பார்கடலும் சமம் ஆழ்வாருடைய திருமேனிக்கு வைகுண்டமும் திருமலையும் சமம் அப்ப ஆழ்வார்ங்கிற பக்தர் ஒருத்தர் ஆனா பெருமாளுடைய இடம் ரெண்டு அங்க ஒரு பக்தனுக்கு ரெண்டு பெருமாள் வேணும்னு இப்ப இங்க சேவிச்சோம்னா ரெண்டு பக்தர்களுக்கு மூணு பெருமாள் வேணும்னு ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேஷம் மேலும் மூலவரை சேவிக்கும் போது விளக்கமாக கூறுகிறேன் இப்போது யார் ரொம்ப முக்கியமான வீரர்கள் என்று சாரணன் அடையாளம் காட்டுகிறான் 27வது சர்க்கம் தாம் ஸ்துதே சம்பிரவக்ஷாமி பிரேக்ஷமாணஸ்ய யூதபான் ராகவார்த்தே பராக்கிராந்தா ஏன ரக்ஷந்தி ஜீவிதம் இப்ப நான் ஒன்னொன்னா உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் கள் யார் யாருன்னு பார்த்துக்கொள் அவ பேர் சொல்றதெல்லாம் கேட்டுப்போம் என்ன இவருக்கு 1 லட்சம் அவர்களுக்கு 2 லட்சம் இது இப்படிப்பட்டது இது குல்மம் இது இதுக்கு அடையாளமா சொல்லிருக்கா சங்கூன்னு இதுக்கு சொல்லுவா இதுக்கு குல்மம்னு சொல்லுவார்கள் இதுக்கு அக்ஷௌகணின்னு சொல்லுவார்கள் என்பதெல்லாம் வீரர்களுக்கு எண்ணிக்கை இப்ப இத்தனை காலாட்படை இத்தனை குதிரைப்படை இத்தனை யானைப்படை இத்தனை பீரங்கி படை இதெல்லாம் இந்த நாள்ல கணக்கு சொல்லுவோம் இல்லையே இப்ப அதை போல அன்று இப்ப மகாபாரத யுத்தத்துல பார்த்தோம்னா 11 அக்ஷௌகணி சைன்யம் கௌரவர்கள் துரியோதனன் பக்கத்து 7 அக்ஷௌகணி சைன்யம் பாண்டவர்கள் பக்கத்தது இப்படி இருந்தாலும் அதை பிரிக்கும் போது இத்தனை அக்ஷௌகணின இத்தனை குல்மங்கள்னு கணக்கு வரணும் இத்தனை காலாட்படை இத்தனை குதிரைப்படை இத்தனை யானைப்படை இத்தனை தேர்ப்படை அதை போலலாம் இங்க ஒண்ணுமே கிடையாது இப்போ ஆடு 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 எங்க பார்த்தாலும் குரங்குகள் 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 தேர் இருந்ததா குதிரை இருந்ததா ஆணை இருந்ததா ராமன்டியே கிடையாது லக்ஷ்மணத்திலே கிடையாது எல்லாம் காலாட்படை தான் கையில ஏதான வில்லு அம்பு கத்தி ஏதான இருந்ததா ஒண்ணு இல்ல பல்லும் கூடிய நகங்களும் மனத்தில் உற்சாகம் இவ்வளவுதான் இவர்களிடத்துல இருந்தது அப்ப ஒத்தத்துல என்ன சாமர்த்தியக்காரா பலசாலிகளாக இருந்திருக்க வேண்டும் நாம தர்மத்தின் பக்கம் நின்னோம்னா எத்தனை வருஷம் போராடினாலும் சரி ரொம்ப தோத்து போயிட்டோன்னு தெரிஞ்சாலும் சரி கண்டிப்பா மறுபடியும் ஜெயம் கிட்டு அதுதானே இத்தனை நாளா நம்ம பார்த்து வந்திருக்கோம் அதே விஷயத்தை தான் இங்கேயும் இப்ப சொல்ல போறார் சாஸ்துதே சம்பிரவக்ஷாமி யாரெல்லாம் உனக்கு எடுத்து சொல்றேன் பார் பிருத்திவியாம் அனுகிருஷ்யந்தே ஹரோ நாமேஷ வானரா இந்த வானரன் இருக்காரு உலகத்திலேயே பெரிய வானரன் ஹரன் அவனுக்கு பேர் யம் பிரிட்டதா அனுகச்சந்தி சதசா அத்த சஹசிரசா 1000000 லட்சக்கணக்கான வானரோத்தமர்கள் இவன் பேரை கேட்டவுடனே இவனுக்காக பின்தொடர்ந்து இவனோடு சேர்ந்து யுத்தம் பண்ண வருவார்கள் பர்வத்தேஷு ச ஏ கேச்சித் விஷயேஷு நதீஷு ச ஏதே த்வாபிவர்த்தந்தே ராஜன் ரிக்ஷாஹ சுதாருணாஹ ஏஷாம் மத்தியே ஸ்திதோ ராஜா ராஜா பீமாக்ஷோ பீமதர்சனஹ அதோ பார் பீமமான கண்ணு பீமமான தரிசனம் அந்த பேரை அவனுக்கு நரச்சித்து போ பர்ஜன்னைவ ஜீமூதைஹி அப்படியே கொட்டக்கூடிய மேகத்தை போல கர்ஜித்து கொண்டு நிற்கிறான் அந்த வானரனை பார் அடுத்து ஜாம்பவானை பார் பிராத்ரா சமானோ ரூபேண விசிஷ்டச்ச பராக்கிரமே ச ஏஷ ஜாம்பவான் நாம மகா யூதப யூதபஹ பிரசாந்தோ குருவர்த்தி ச சம்பிரஹாரேஷ்வமர்ஷனஹ இவர்தான் ஜாம்பவான் இவருடைய ஓர் அடியை கூட யாராலும் தாங்க முடியாது பிரம்மாவனுடைய கொட்டாவி விட்ட போது அதிலிருந்து பிறந்தவர் ஏதேன சாக்கியந்து மகத்கிருதம் சக்கரஸ்ய தீமதா தேவாசுரே ஜாம்பவதா லப்தாச்ச பகவோ வராஹ இனி அடுத்தவரை சொல்றேன் கேள் ஏஷராஜன் சஹசிராட்சம் பர்யுபாஸ்தே ஹரீஸ்வராஹ பலேன பலசயுக்தா ரம்போ நாமேஷ யூதபா ரம்பங்கிற பெரிய குரங்கு இவனுக்கு எத்தனை லட்சம் பேர் கூட இருப்பார்களோ அவனை பத்தின ஒரு பரித்தனை சொல்றேன் கேள் யஸ்பாத்து பரமம் ரூபம் சதுஷ்பாத்ஸுன வித்யதே ஸ்ருதா சன்னாதனோ நாம வானராணாம் பிதாமகா ஏன யுத்தம் ததா தத்தம் ரணே சக்கரஸ்ய தீமதா இவனுடைய உருவம் இருக்கே லோகத்துல இவ்வளவு பெரிய உருவம் எந்த வானரத்துக்குமே கிடையாது ஒரு பரமம் ரூபம் சதுஷ்பாத்சு ஏன் 4 கால் உள்ள பிராணிகளிடத்துல கூட இவ்வளவு பெரிய உருவம் கிடையாது சன்னாதன் என்ன ஒரு பெரிய வானர தலைவன் தாத்தாவாட்ட எல்லாருக்கும் பிதாமகன் அவர் இருந்தார் தேவாசுர யுத்தத்திலே கூட அவர் தான் உதவி புரிந்திருக்கிறார் எஸ்ய விக்ரமமானஸ்ய சக்கரஸ்யேவ பராக்கிரமா ஏஷ கந்தர்வ கன்யாயாம் உற்பன்னா கிருஷ்ணவர்த்மனாம் அடுத்தோத்தர பத்தி சொல்றேன் கிரதனன் என்று வானரன் யுத்தே ஷகத்தனோ நித்யம் கிரதனோ நாம யூதபா ஒரு நாள் யுத்தத்திலிருந்து முன்வைத்த காலை பின் வைக்கவே மாட்டான் அந்த கிரதனங்கிற வானரனை பார் இவனால் தான் முன்னால்
ஹஸ்தினாம் வானரானாஞ்ச பூர்வ வைரம் அனுஸ்மரன் யானைகளுக்கும் குரங்குகளுக்கும் எப்போதும் ஒரு வைரம் அது கேள்விப்பட்டிருக்க மல்லியம் ஹனுமானுடைய தந்தையார் கேசரின்னு பேரு அந்த கேசரி ஏற்கனவே ஒரு அசுரன் இருந்தார் சம்பாசதன் அவனுக்கு பேர் அந்த அசுரன் அழிக்க போனார் அந்த சமயத்துலதான் வானரங்களுக்கு யானைகளுக்கும் சண்டை வந்துடுதான் அதிலிருந்து எல்லாரையும் அழிக்க வல்ல சக்தி படைத்த ஒரு பிள்ளவனுக்கு பிறப்பான் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் வரம் கொடுத்தார்கள் அதனாலதான் கேசரிக்கு ஆஞ்சநேயர் பிறந்தார்னு சரித்திரம் அப்ப அவர்களை பத்தி எல்லாம் கூடுகிறார் ஹஸ்தினாம் வானரானாஞ்ச சயேஷ துர்தர்ஷோ ராஜன் பிரமாதி நாமயூதபா அடுத்து பிரமாதிங்கிற வானரைப்பார் வாதேனோவோ திருதம் மேகம் யமேனம் அனுபசி பார்த்தாலே ஒரு காய்ச்சல் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கிற மேகம் கெட்டியான கார்மேகம் எப்படி இருக்கும் அப்படி இருப்பதை பார் மர்தயந்தீவதே சர்வே தஸ்துர்லங்காம் சமீட்சதே ஏசைஷாம் அதிபதி மத்தியே திஷ்டதி வீரியவான் ஜயார்த்தி நித்தியம் ஆதித்யம் உபதஷ்டதி வீரியவான் இவர்கள் மொத்த பேரும் நாமாயிற்று இவர்களாயிற்று சீதையை மீட்டே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடுவில் தான் தலைவனான சுக்ரீவன் உள்ளான் பார் மகாராஜனே ராவணனே நசக்கியந்தே பகுத்வாத்து சங்கியாத்தும் லகு விக்கிரமாக இவர்களெல்லாம் சின்ன உருவத்தில் இருந்தா கூட பெரிய செயல் செய்யக்கூடியவர்கள் சர்வே மகாராஜ மகா பிரபாவாக சர்வே மகாசைல நிகாச காயாக சர்வே சமர்த்தாக பிருத்திவீன் க்ஷணேன கர்த்தும் பிரவித்தஸ்த விகீர்ண செய்யலாம் இந்த உலகத்திலே இருக்கிற மொத்த மலைகளை பெயர்த்து கூட இனி பூமியில் மலைகளே இல்லை என்று ஒரு வினாடியில் ஆக்கவல்ல சக்தி படைத்தவர்கள் இந்த வானரர்கள் பார்த்துக்கொள் அடுத்து 28வது சர்க்கத்திலே சுகன் இந்த குரங்கு படையினுடைய எண்ணிக்கையை கூற போகிறார் ஏஷாம் கோடி சஹசிராணி நவ பஞ்சச சப்தச்ச 21000 கோடி வானரர்கள் உலகில் உள்ளனர் அத்தனை பேரோ எங்கெங்க எந்தெந்த தீபத்தில் இருப்பாரோ அதுலே இங்க வந்திருக்கா பாரு ததா சங்கு சஹசிராணி ததா பிருந்த சதானிச்ச சஹசிர சங்கு மேல கணக்கு சொல்லப்படுறார் சங்குங்கிறது ஒரு கணக்கு இத்தனை லட்சம் பேர் பண்றது ஒரு சங்கு அது போல சங்கு சஹசிராணி பிருந்த சதானிச்ச பிருந்தங்கள் பல ஹரையோ தேவகந்தர்வை உற்பன்னாக காமரூபிணா தேவர்கள் கந்தர்வர்களிடத்திலிருந்து உருவானவா இஷ்டப்பட்ட வடிவத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பிரம்மணா சமனுஜாதா அமிர்த பிராசினா உபௌ ஜேஷ்டா கேசரண புத்திரா வாதாத்மஜ இதி ஸ்ருதா அதோ பார் வாயுகுமாரன் ஆஞ்சநேய சுவாமி அவர் தான் இவர்கள் எல்லார காட்டிலும் வரிஷ்டமானவர் ஹனுமான் இது விக்கியாதா லங்கிதோ ஏன சாகரா யாரால் கடலே கடக்கப்பட்டதோ அவரை பார் சிறு வயது பிறந்த போதே யார் சூரியனை பார்த்து இது பழமாக இருக்க வேண்டும் என்று தாவி அதனாலே இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் அடிபட்டு கீழே விழுந்த ஹனுமான் இந்த இடம் வீங்கி ஹனுமான் பெயர் பெற்றாரோ அவரை பார் கிச்சித் கிஞ்சித் பின்னா திருட ஹனு ஹனுமானேஷதேனவை இவர்கள் எல்லாராலும் சூழப்பட்ட ராமனை பார் எஸ்மின்ன சலதே தர்ம யோ தர்மன் ஆதிவர்த்ததே யாரிடத்தில் தர்மம் துளியும் மீறப்படாதோ யார் தர்மத்தை மீறமாட்டானோ பிரம்மாஸ்திரமோ எதுவோ யாரையும் ஒன்றும் செய்யாதோ அப்படிப்பட்ட நேர்மையே உருவான சக்கரவர்த்தி திருமகனான ராமனை பார் இதோ பக்கத்தில் இலக்குவன் உள்ளான் தர்மமே கைங்கரியமே உருவானவர் எஸ் ஏஷ தட்சிணே பார்ஸ்வே சுத்த ஜாம்பூதர பிரபா ஏஷோகி லக்ஷ்மணோ நாம பிராதுகு பிரியஹிதே ரதா தன்னுடைய அண்ணனுக்கு நன்மை செய்திலேயே ஆசை உள்ளவன் அவன் அருகில் நிற்கிறான் பார் அவன் பகிப்பிராண பகிஷ்சர ராமஸ்ய தட்சிணோ பாகு நித்தியம் பிராணோ பகிஷ்சர ராமனுடைய வலக்கை ராமனுடைய பிராணன் ஒன்று உள்ளே இருக்கும் ஒன்று வெளியில் இருக்கும் வெளியில இருக்கிற ராமனுடைய வெளியில இருக்கிற பிராணன் தான் லட்சுமணன் சொல்லுவார்கள் இதோ உன்னுடைய கூட பிறந்த விபீஷணனை பார் ரக்ஷோகண பரிக்ஷிப்தா ராஜா கேஷ விபீஷணா ஸ்ரீமதா ராஜராஜேன லங்காயாம் அபிஷேச்சதா இலங்கைக்கே இவன் தான் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறான் அவன் நமக்கு முக்கியமான விரோதியாகிவிட்டான் இவர்கள் எல்லாருடைய கணக்கை சொல்கிறேன் கேள் என்றான் கேட்போம் இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருள் மூலமாக வழங்கப்பட்டது